ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஃப்ரிட்ஜை வந்து எப்பயும் கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது வால்லேருந்து ஓரளவுக்கு ஒரு 1.5 ஃபீட் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சிங்கன்னா தான் அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து வெளியில் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். எப்பயுமே ரொம்ப கார்னர் பண்ணி வைக்கக்கூடாது. அட் த சேம் டைம் உங்கள் வீட்டில் விண்டோஸ் இருந்ததுன்னா அது பக்கத்தில் வைங்க. ஆனால் வந்து சன்லைட்டும் உள்ளே மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க. என் ஃப்ரிட்ஜ் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணியிருக்கேன். இதில் எப்படின்னா சைடில் ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு பவுச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர்ஸ் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ப்ளெயினாக வந்து காட்டன் கிளாத் வந்து நீட்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பவுச்சஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் லைக் கேஸ் கார்டு, ரேஷன் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். நான் மேலே வந்து ரெண்டு ட்ரே வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து ஹனி வித் ஆல்மண்ட், டேட்ஸ் ஹனி, ஹனி, அப்புறம் இன்னொன்று வந்து நான் என்னோடய இம்பார்ட்டண்ட்டான டேப்லெட் எல்லாம் அதில் வச்சுருக்கேன். அவ்வளோதான், மேலே வேறு எதுவுமே வச்சல. இங்கே வேறு ஏதாவது வச்சேன்னா இங்கே ஸ்பில் ஆகிட்டே இருக்கும், இதை க்ளீன் அடிக்கடி ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் எதுவுமே வைக்கல. அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரிட்ஜ் மேலே எதையும் வைக்கிறத. இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஃப்ரீசர் செக்ஷன், இது வந்து மில்க் ட்ரே, அப்புறம் ரெண்டு அடிஷ்னல் ட்ரேஸ், அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு வெஜிடபிள் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃப்ரீசர் செக்ஷனில் நான் இப்போ பீஸ் மட்டும் வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி, வேறு எதுவும் இல்லை. ஐஸ்கிரீம் வாங்கினா அதில் வைப்பேன். இது மில்க் ட்ரேயில் வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருள் லைக் சீஸ், பன்னீர் செஞ்சனாலும் ஒரு 3 டேஸில் நான் அதை வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். செஞ்சு தான் வைப்பேன், ஹோம்மேட் பன்னீர் தான் பண்ணுறது. அப்படி இல்லாட்டி சீஸ் வாங்கினா வைப்பேன், அவ்வளோதான். இப்போதைக்கு பால் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு கீழே வந்து 2 ரேக்ஸ் இருக்குது. கீழ் ரேக்கில் வந்து நான் எப்போவுமே வந்து தோசை பேட்டர் வந்து வச்சுப்பேன். 2 சில்வர் சம்படத்தில் வந்து தோசை மாவு வச்சுப்பேன். இது வந்து பால், அது காலையில் காய்ச்சினது போக மீதி இருக்கிற பால் மட்டும் இதில் வச்சுப்பேன். மேலே வந்து இது ரெண்டு ஹோம்மேட் கர்டு, இது தயிர். இது இந்த ட்ரேயில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரே வந்து எப்போவுமே வந்து நான் என்ன சமைக்கும் போது எடுத்துகிட்டு போய் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுப்பேன். என்ன இருக்குன்னா இதில் கருவேப்பிலை, இதில் பச்சை மிளகா, இது வந்து கொத்தமல்லி, புதினா, அப்புறம் இது வந்து இஞ்சி. இப்போ இந்த ட்ரேயில் இருக்க ஐட்டமெல்லாம் வந்து நான் ஒன்ஸ் இன் அ வீக் வாங்கி நான் ஃபில் பண்ணிக்குவேன். இதில் இஞ்சியும் பச்சை மிளகா மட்டும் எனக்கு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து வாங்கினா போதும். மற்றபடி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா, இது மூணுமே வந்து வீக்லி ஒன்ஸ் நான் அதை வாங்கிக்குவேன். சப்போஸ் இப்போ அடுத்த வாரம் அதை வாங்கையில் இது பழசு மீதி இருந்ததுன்னா அதை ஒரு சின்ன கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மீதி இருக்கிறத இப்போ சண்டே வாங்கினா அந்த மண்டேவே இந்த மீதி இருக்கிறத ஏதாவது ஒரு சட்னி செஞ்சுருவேன். கொத்தமல்லி சட்னி, டியூஸ்டே ஒரு கருவேப்பிலை சட்னி செஞ்சு பழைய கருவேப்பிலை கொத்தமல்லியை ஃபினிஷ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு வீக்குள்ளே இந்த டப்பா ஃபுல்லாக இருக்கிறத நான் ஃபினிஷ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துப்பேன். இது வந்து கர்டு, இது ரெண்டுமே வந்து ஹோம்மேட் கர்டு தான். இப்போ கீழே வந்து நான் இந்த ட்ரேக்கும் இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டுக்கும் நடுவில் கம்மியான டிஸ்டன்ஸ் தான், ஹைட்டு தான். அதனால் நான் வந்து 2 சின்ன ட்ரே வச்சு, ஒன்றில் வந்து தக்காளியும் இன்னொன்று வந்து ஃப்ரூட்ஸ். நான் ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் இதில் இல்லை, எது வேணுமோ இப்போ ஒரு இன்றைக்கி நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இதை எடுத்து வச்சுப்பேன். கீழே இருக்க பேஸ்கெட்டில் வந்து இதில் வந்து காலிஃப்ளவர் இருக்குது, இது வந்து கேரட், கீழே இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் வந்து அது கீழே ஒரு கவரில் வச்சுருப்பேன். ஃப்ரூட்ஸ் எங்களுக்கு எல்லாமே வந்து இங்கே பொதுவாக வந்து ஃப்ரிட்ஜு வந்து நம்ம பேசிக் நெசசிட்டி இல்லைங்க. எப்போ வந்து நமக்கு எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்குது, நம்ம போய் நீட்டாக மார்க்கெட்டில் வாங்கிக்கிறோங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரிட்ஜை அதிகமாக யூஸ் பண்ணாமல் என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரிட்ஜை நம்பி கிடையாது, அவங்கெல்லாம் வந்து இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துருக்குறாங்க. ஸோ நம்ம தான் வந்து அதை வந்து ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சுட்டு அதில் என்னென்னலாம் வச்சா நல்லாயிருக்குமோ அத்தனையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணுற ஹேபிட்டை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். எதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எது கிடைக்கலையோ அதை மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி ஸ்டோர் பண்ணுற ஹேபிட்டை நம்ம பழக்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம டோரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 4 செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மேலே வந்து இங்கே எக்ட்ரே நான் வைக்கல, நான் எக்கு வெளியே தான் வச்சுக்கிறது. இந்த இடத்துல என்னோடய எசன்ஸ் எல்லாம் வரும், இது இப்போ எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நான் எடுத்து வெளியில் வச்சிட்டேன், வேறு வாங்கணும், ஃபில் பண்ணணும். இது வந்து லெமன், இது வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும். கீழே வந்து இது சாஸ், இது ஸ்வீட் சோம்பு, இது ஏதோ சம் புளிப்பு சாக்லேட் ஏதோ, இது குளுக்கோஸ், பிஸ்தா. அப்புறம் இந்த மாதிரி ரேக்கில் வைக்கையில் உங்களுக்கு இந்த மாதிரி நீளம், என்ன சொல்கிறது, நீளமாக இருக்கிற கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து மிச்சமாகும். நீங்களே பார்க்கலாம், இப்போ இந்த அமௌண்ட்டை இந்த இதே அளவுக்கு தான் இங்கே இருக்குது, ஆனால் இதோட ஸ்பேஸ் வந்து கம்மியாக பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ரவுண்டாக இது வந்து கடையிலேருந்து வாங்கின அதே பாக்ஸ்லேயே வச்சுருக்கேன். சப்போஸ் நான் இந்த மாதிரி கண்டெய்னரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னுமே வந்து இங்கே ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும்.
எனக்கு இப்போ வேறு எதுவும் வைக்கிறதுக்கு இல்லைங்கிறனால நான் இதே மாதிரி விட்டுருக்கேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், நிறைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ரேக்கில் வந்து நான் நட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நட்ஸ் எல்லாம் வந்து இது வந்து கன்சீல்டான ஜிப்லாக் கவர்ஸ் மாதிரி அதுலேயே இருக்கிறனால நான் அந்த வாங்கின கவர்லேயே அப்படியே விட்டுருக்குறேன். சப்போஸ் அந்த மாதிரி இல்லை, பாருங்க இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட் வந்து அந்த மாதிரி கவர் இல்லை, அதனால் நான் இப்படி மாற்றிருக்கேன். இதெல்லாம் இப்படி கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சோம்னா நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஜிப்லாக் கவர்ஸ்லேயோ இந்த மாதிரி கவர்ஸ்லேயோ நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரேக் வந்து உங்களுக்கு ஜம்போ பாட்டில்ஸ் வைக்கிறது, பெரிய 1.5 லிட்டர் பாட்டில், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வைக்கிற ரேக் இது. இது நாங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை, அதனால் நாங்கள் எதுவுமே இந்த மாதிரி இங்கே வைக்கலை. இது எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு வேஸ்ட்டு தான். நான் இது வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா, இந்த பிரிக்கிற மாவை வெரைட்டிஸ், இந்த பச்சை பயிறு, ரவை, பாயசத்துக்கு போடுறது, ரோஸ்டட் வெர்மிசலி, இது எல்லாமே வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இதை நான் பிரிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் கிளிப்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, அது மாதிரி வாங்கி நான் இப்படி கன்சீல் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நாலுமே வந்து மாவு வெரைட்டிஸ் தான். நான் வந்து அரிசி மாவு, சோள மாவு, மைதா, இது கடலை மாவு, இது எல்லாமே வந்து நான் நீட்டாக லேபிள் பண்ணியிருக்கிறேன். நீங்களே பார்க்கலாம், மைதா, ரைஸ் ஃப்ளோர், கார்ன்ஃப்ளோர், இந்த மாதிரி லேபிள் பண்ணிட்டா டக்குன்னு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது இதுக்குள்ளே வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ டோரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த திங்ஸ் தான் நான் வச்சுப்பேன். இது ஏதாச்சும் காலி ஆச்சுனாலும் திருப்பி ரீஃபில் பண்ணிக்குவேன், அவ்வளோதான், பேசிக்காக வேறு எதுவும் வைக்க மாட்டேன். அதே மாதிரி உள்ளே இந்த ரேக்ஸும் வந்து இந்த இடம் வந்து இந்த கார்னர் வந்து எப்பவுமே தோசை பேட்டருக்கு, இந்த கார்னர் இந்த இடம் வந்து மில்க்குக்கு, அவ்வளோதான், அது லெஃப்ட் ஓவர் மில்க்குக்கு, அவ்வளோதான். இந்த இடம் வந்து வேறு ஏதாவது லெஃப்ட் ஓவர் ஃபுட், அதாவது லெஃப்ட் ஓவர் ஃபுட்னா இப்போ நான் காலையில் சமைச்சேன், கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, வெளியில் வச்சா கெட்டுடும் நினச்சேன் நான் மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அப்படி இல்லாட்டி நைட்டு சமைச்சது காலையில் நிறைய மீதி ஆகிடுச்சுன்னா காலையில் சாப்பிட்டுக்கலான்ட்டு அடுத்த நாளைக்காக இங்கே வைப்பேன், அவ்வளோதான். பேசிக்காக மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்படி தான் என் ஃப்ரிட்ஜ் எப்பவுமே இருக்கும். வேறு எந்த திங்ஸும் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக அதில் டம்ப் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா அதிகமாக நிறைய டம்ப் பண்ணாமல் இருந்தீங்கனாலே, உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே டம்ப் பண்ணுறதை வந்து விட்டுட்டு என்ன பேசிக்காக வேணுமோ அதை மட்டும் உள்ளே வச்சு பழகினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜு மேலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாட்டரில் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு தொட்டு இதில் அப்படி லைட்டாக தொடச்சி எடுத்தீங்கனாலே எல்லா ஆளுக்குமே வந்துடும். ரொம்ப அதிகமாக இருந்தது ஸ்டெயின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ட்ரையாகவே இந்த பவுடர் எடுத்து மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டு அப்புறமா ட்ரை கிளாத்தில் அப்படி தொடச்சி வைப் பண்ணி எடுத்தீங்கனாலே எல்லாருக்குமே வந்துடும். இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே டெக்னிக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து இந்த டோரில் இருக்க ரேக்கு, இந்த ரேக்ஸ் எல்லாமே வந்து டிட்டாச்சபிள் தான். ஸோ எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நான் வாஷ் பண்ணி சன்னில் ட்ரை பண்ணி வச்சுருவேன். ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் அந்த மாதிரி பேக்கிங் சோடாலாம் நான் உள்ளே போடுறது கிடையாது. கவருக்கு மேலே மட்டும் நான் ஃப்ரிட்ஜ், அதாவது ஃப்ரிட்ஜுக்கு மேலே மட்டும் நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்குவேன். அதில் தான் அதிகமாக ஸ்டெயின்ஸ் வந்து, இப்போ நம்ம கையை திறக்கிறோம் இல்லையா, அப்படி மூடி திறக்கிற இல்லை, இந்த இடம் வந்து அதிகமான ஸ்டெயின்ஸ் இங்கே தான் இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு பேக்கிங் சோடா சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் இந்த ஹேண்டில்ஸ், இது ரெண்டு தான் அதிகமாக அழுக்கப்படுற ஏரியா. இங்கே உங்களுக்கு வந்து சப்போஸ் இப்போ ஹேண்டில் இப்படி கை விடுற மாதிரி இருந்ததுன்னா டவல் மாட்டி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த அழுக்குமே வந்து டவல் இப்படி ரோல் பண்ணி வச்சிட்டிங்கனாலோ, இல்லை கடைகள் நைட்டாக கிடைக்கிது இந்த மாதிரிலாம் ஹேண்டில் எல்லாம் கிளாத்தில் அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் வந்து அழுக்காகாமல் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரிட்ஜை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.